ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் தமிழ்ச்சி வாய்ஸ் ஓவர். அந்த மரண டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல அது என்னன்னு பாத்துருவோம். புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்க என்னடா ஒண்ணுமே புரியல, என்ன டிப்ஸ்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதோட பார்ட் ஒன் வீடியோவை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலேயும் ஒரு கார்டு கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோல ரெண்டாவது எஸ்கேப் ரூம்ல மாட்டிக்கிட்ட ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சாங்களா, அந்த மரண டெஸ்ட் என்னன்னு பாக்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட எல்லா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். செகண்ட் எஸ்கேப் ரூம்ல ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் தனித்தனியா அடைச்சு ஹீரோவை கட்டி வச்சு இதை ரஷ்யன்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம் போட்டு அவன் வாயில பிளாஸ்டரிய போட்டு தனி ரூம்ல அடைச்சதை போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹீரோ கோல் அந்த ரூம்ல இருக்கிற டிவியில அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் இதே மாதிரி தனி அடைச்சி வச்சிருக்கிறத பார்த்து துடிக்கிறான். இப்படியே இருந்தா வேலைக்காகாது, நாம எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி கேர்ள் ஃப்ரெண்டையும் மத்த ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தணும்னு யோசிக்கும் போது அப்போதான் மேல ஒரு வெண்ட் இருக்கிறதா பாக்குறான். அப்ப திடீர்னு டிவியில ஷாம டார்ச்சர் பண்றத காட்டுறாங்க. அப்படியே அவளோட கழுத்தை கோழி மாதிரி அறுத்தும் கொண்டுறானுங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோ துடியா துடிச்சு போயிடறான். பாவம், வெண்ட் வழியா தப்பிக்கலாம்னு பார்த்தா கைய வேற கட்டி வச்சிருக்கானுங்க. கை உடஞ்சாலும் பரவாயில்ல, மற்ற ஃப்ரெண்ட்ஸையாச்சும் காப்பாத்தலான்னு அங்க இருக்கிற இரும்பு கட்டையிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சு ஒரு வழியா கையில கட்டி இருக்கிற லாக்கை உடச்சிடறான். அப்போ அவன் பேக்கெட்ல வச்சிருந்த அலெக்சி டிரைவர் கொடுத்த பணம் கீழே விழுகுது, அதோட சேர்ந்து அந்த பிட்டு பேப்பரும் விழுகுது. அதை திரும்ப எடுத்து பாக்குறான். அதுல சில கோட் நம்பர்ஸ் இருக்குது, என்னன்னு தெரியலனாலும் அதை எடுத்து பேக்கெட்லயே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வெண்ட் வழியா தப்பிச்சு போகும்போது அவன் ஃப்ரெண்ட் டேஸோட சவுண்டை கேட்டு பக்கத்து ரூம் வெண்ட் வழியா பாக்குறான். பார்த்தா அங்க அவனை கொடூரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா டேஸோட ஒரு கைய வெட்டி அவன் நெஞ்சில குத்தியும் கொண்டுடுறானுங்க. அப்போ இதை பார்த்து அழுகிற ஹீரோட சவுண்ட கேட்டு அவங்க அவனையும் பாத்துடுறாங்க. உடனே அந்த எஸ்கேப் ரூம் தலைவர் அந்த ரெண்டு மாடுகளை கோலை பிடிக்க அனுப்பிடுறான். ஹீரோவும் ஒரு வழியா வெண்ட்ல இருந்து வெளியே வந்தாலும் கூடவே அவனுங்களும் வந்துடுறானுங்க. இருந்தாலும் நடுவுல இருக்கிற வால்ல மறைஞ்சுக்கிறான். அவங்களை டைவெர்ட் பண்றதுக்காக ஒரு மெட்டல வேற அவங்க பக்கம் தூக்கி போட்டு அவங்களை டைவெர்ட் பண்ணிடுறான். உடனே அந்த மலை மாடுங்களும் அந்த சவுண்ட கேட்டு அந்த பக்கம் தேடி போயிடுறானுங்க. அப்போ ஹீரோவும் வெளியே போற டோரை ஓபன் பண்ணி வெளியே போனா மெயின் டோர்ல பாஸ்வேர்டு போட்டு லாக் ஆகிருக்குது. அப்பதான் ஹீரோக்கு அந்த டிரைவர் கொடுத்த பாஸ்போர்ட் பேப்பர் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அது கூட பாஸ்போர்டா இருக்கலான்னு அந்த நம்பரை போட்டு ட்ரை பண்றான். பார்த்தா கரெக்டா அந்த டோரும் ஓபன் ஆயிருது. வெளியே அந்த டிரைவரு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு வேற இருக்கிறாரு. அவரை பார்த்ததும் ஹீரோ உடனே டென்ஷன் ஆகி இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லல, இப்ப என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் செத்துட்டாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டு வேற உள்ள இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவரை அடி அடினு அடிக்கிறான். ஆனா அந்த டிரைவர் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தா என்னையும் உங்களையும் எப்பயோ கொண்டிருப்பாங்க, அதான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாருக்கும் தெரியாம பாஸ்வேர்டை மறைச்சு கொடுத்தேன், ஒரு வழியா நீ மட்டுமாச்சும் தப்பிச்சியே, அவனுக்கு வரதுக்குள்ள பிளீஸ் நீ மட்டுமாச்சும் என் காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிருன்னு சொல்றாரு. அப்போ கரெக்டா அந்த தடிமாடுங்களும் வந்துட்டனால ஹீரோ கார் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். வெளியே வந்து தடிமாடுங்க, இந்த டிரைவர் தான் டோரை ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கான்னு அவரை அடிச்சு உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பாக்குற ஹீரோ இவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு காரை எடுத்துட்டு போகும்போது கேர்ள் ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு போக மனசு இல்லாம திரும்பவும் உள்ளே போயிடுறான் நம்ம ஹீரோ. உள்ள போய் ஒரு ஒரு ரூமா செக் பண்ணிட்டு போகும்போது ஒரு வழியா தாமஸ் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். நல்ல வேலை அவனுங்க தாமஸ இன்னும் டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதுக்கு வரல போல, நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கான். ஆனா அவனுக்கு கண்ணு தெரியல, அவனோட கண்ணாடி உடைச்சிட்டாங்க போல. இதனால கண்ணு தெரியாத தாமஸ ஹீரோ வேகமா அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஆனா ரொம்ப தூரம் கண்ணு தெரியாம தாமஸ்னால வர முடியாதனால எங்க நம்மளை கொண்டு வாங்களோன்னு பயந்து அவன் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறான். இதனால ஹீரோவும் என்னாலதானே எல்லாரும் இப்படி மாட்டிக்கிட்டீங்க, ஒரு வயர்ல வீடியோ பண்ணி வியூஸ் எல்லாம்னு உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கொண்டுட்டேனேன்னு ஹீரோவும் கதறி கதறி அழுகிறான். பாவம், சரி வீடு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு தாமஸ் கேட்கறக்கு. அப்போ ஹீரோ அழுதுகிட்டே சாமுன் டேஸையும் என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க, எரின்க்கு வேற என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லி இருக்கு. கீழே விழுந்தா எலும்பு கூட தேராது. அந்த டைம்ல அங்க வர அந்த அடியாளு ஷூட் பண்ணிக்கிட்டே ஓடி வரான். இவங்களும் முட்டுச்சந்தில மாட்டிக்கிட்ட எலி மாதிரி மாட்டிக்கிறாங்க. பாவத்தை அவன் கிட்ட வரும்போது ஹீரோ எஸ்கேப் ஆனதும் தாமஸை பிடிச்சு அப்படியே அந்த லிப்டுக்குள்ள குதிச்சு அவனும் சேர்த்து தாமஸையும் போட்டு தள்ளிடுறான். இதை பாக்குற ஹீரோ இப்படி மூணு ஃப்ரெண்ட்ஸும் செத்து போயிட்டாங்களேன்னு ஷாக்ல இருக்கும்போது அந்த அடியாளுங்களோட கண்ணு கீழே இருக்கிறத பார்த்து அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டையாச்சும் காப்பாத்தலான்னு போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த எஸ்கேப் ரூம் தலைவன் யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறான். பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போயிடறான். ஏன்னா அந்த தலைவன் பேசிக்கிட்டு இருக்கிறது அலெக்சி கிட்ட. அப்பதான் ஹீரோக்கு புரியுது இதுவும் அலெக்சியோட செட்டப் தான், இங்க இருக்கிறவங்களும் அலெக்சியோட ஆளுங்க தான். அப்போ ஹீரோக்கு பாஸ்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ண டிரைவரை
தெரியும். அலெக்சி அவன் கையால சுட்டு தள்ளிடுறான். அவங்க போனது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எரின் இன்னும் உயிரோட இருக்கிறதா பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அலெக்சியோட ஆளுங்க வந்து எரினை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவளை தனி ரூம்ல வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கன்னோட உள்ள போற ஹீரோ, ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ரஷ்யக்காரனுங்க, உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும், அங்க கொஞ்சம் பாருக்கண்ணா, லைவ் ஸ்ட்ரீம்ல எங்க ஊருக்காரங்க எவ்வளவு பணத்தை கொட்டுறாங்கன்னு, ஏன்னா எங்களுக்கு அமெரிக்கன்ஸை டார்ச்சர் பண்ணி கொள்றது ரொம்ப பிடிக்கும், அதுக்கு எவ்வளவு காசு வேணாலும் கொடுப்பாங்கன்னு சொல்றான். அப்போ அவன் பேசிக்கிட்டு இருக்கிறப்பல எரின் அவனை முட்டி தள்ளி விட்டுறா. உடனே இதான் சான்ஸ்னு ஹீரோ அவனை ஷூட் பண்ணும்போது குறி தவறி கையில பட்டுறது பாவத்தை. இதனால ரொம்பவும் டென்ஷனான அந்த ரஷ்யன் என்னையும் ஷூட் பண்றியான்னு கத்திட்டு ஹீரோயினோட பொட்டுல கண்ணை வச்சு பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். இதை பாக்குற ஹீரோ, அடப்பாவீங்களா, என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுட்டீங்க, இப்ப கடைசியில என் கேர்ள் ஃப்ரெண்டையும் இப்படி என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டீங்களடா பாவீங்களான்னு அழுது புலம்புறான் பாவம். உடனே அந்த மாமிச மலைங்க அவனையும் பிடிச்சு கொலை பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அவனுங்க அந்த டோரையும் உடச்சுக்கிட்டு இருக்கறனால அங்க இருக்கிற வெண்ட் வழியா எஸ்கேப் ஆகலான்னு போறான். பார்த்தா அந்த வெண்ட் ஒரு இருட்டான ஹாலுக்குள்ள போகுது. இவனும் உள்ள போய் பார்த்தா இந்த அலெக்சி பாவி கன்னோட நின்னுக்கிட்டு இருக்கான். எப்படி உன்னை ஏமாத்தி ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னேன்னு பாத்தியா, இப்போ நீ கெத்தா நான் கெத்தானு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு ஹீரோ அவன் மேல தாவி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அவன், என்னை அடிக்காத, எனக்கு கொஞ்சம் பேச விடன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இல்ல, என் உயிருக்கு உயிரான என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொண்டுட்டு இன்னும் பேசணும்னு நான் சொல்றேன், உனக்கு வாய் இருந்தாதானடா பேசுவ, அதையே உடைக்கிறேன்னு கண்ணை வச்சு அவன் மூஞ்சிலேயே வெறித்தனமா அடிச்சும் குத்தியும் மூஞ்ச கைமை பண்ணி கொண்டுடுறான். அப்போ அந்த இருட்டான ஹாலில் திடீர்னு லைட்டெல்லாம் ஆன் ஆகி செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட வராங்க. ஒருவேளை எல்லாம் ஆவியாகி வந்து இதுக்கு காரணமான அலெக்சியை கொடூரமாக கொண்டுட்டுன்னு தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பாங்களோ. இதை பார்க்குற ஹீரோவும் நம்மளை மாதிரியே ஒன்றும் புரியாமல் இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க செத்து ஒன்றும் ஆவியாகலாம் வரலன்னு. ஏன்னா யாருமே சாகலை. என்னது யாருமே சாகலையான்னு ஷாக் ஆகுறீங்களா? ஆமாங்க, நானும் அப்படிதான் ஷாக் ஆகிட்டேன். நாம மட்டும் இல்ல, ஹீரோ கோனும் தான் ஷாக் ஆகியிருக்கான். இதெல்லாமே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும் அலெக்சியும் சேர்ந்து செட்டப் பண்ண பிராங்க் தான். அட விளங்காத நாயங்களா, அப்போ எப்படி இதெல்லாம் செட்டப் பண்ணாங்கன்னு கேட்டுறாங்க. தாமசையும் தேசையும் அடைச்சி வச்சிருந்த மெஷின் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகிருக்காது, ஏன்னா எல்லாமே செட்டப் தான். ஷாமுக்கும் எலக்ட்ரிக் ஷாக்லாம் ஒன்றும் போகல, அவளும் சும்மா நடிக்க தான் செஞ்சிருக்கா. இதெல்லாம் விட கொடுமையா, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எரின் சாம்பர்ல தண்ணியில மூங்குற மாதிரி பண்ணது கூட செட்டப் தான். எப்படின்னா, அவ தண்ணிக்குள்ள இருந்தாலும் ஹீரோ அவளை பார்க்காத டைம்ல உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிற ஆக்சிஜன் டேங்கை யூஸ் பண்ணி மூச்சு விட்டுக்குவா. அடி வெண்ணமா, அவளை உன்னை காப்பாற்ற உயிரை பணையம் வச்சு தான் மட்டும் தப்பிச்சு போகாம திரும்ப காப்பாத்த வந்த ஒரு நல்ல மனுஷனையும் இப்படி ஏமாத்திட்டு அடி பாவி. அதுக்கப்புறம் இதெல்லாம் அங்க இருக்கிற ஹால்லையும் ஹீரோக்கு போட்டு காட்டி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் விளையாட்டு வினையானது தெரியுது. இதெல்லாம் நம்மள மாதிரி உண்மைன்னு நம்பின ஹீரோ எல்லாத்தையும் கொன்னதுக்கு பழி வாங்குறேன்னு அலெக்சி மூஞ்சி நசுக்கியே கொண்டுட்டான். இதை பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆக ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும், ஐயோ என் லவர் ஒரு கொலை பண்ணி கொலைக்காரனா ஆகிட்டானேன்னு அலறி துடிக்கிறா. பொடி லூசு, பிராங்க்னு ஒருத்தனை கொன்னு ஒருத்தனை வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டேடி, அப்படியே இந்த படம் முடியுதுங்க. அதோட முடியாம டைட்டில் கார்டுலயும் எப்படிலாம் இந்த பிராங்குக்கு பிளான் பண்ணாங்கன்னு காட்டுறாங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த மரண ட்விஸ்ட். நாமளும் ஹீரோ மாதிரி உண்மைன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பிராங்க்னு சொல்லி ட்விஸ்ட் வச்சு, ஆனா கிளைமேக்ஸ்ல உண்மையிலேயே ஒரு கொலையை பண்ணி இன்னொரு ட்விஸ்ட வச்சாங்க பாருங்க. அப்போ இதுதானே ஒரிஜினல் மரண ட்விஸ்ட். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஊர்லயும் நிறைய பேர் இந்த மாதிரி பிராங்க்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு அவங்க நம்மளை கொல்ல போறாங்களோ, இல்ல அவங்க யாராச்சும் கிட்ட அடி வாங்கி சாக போறாங்களோன்னு தெரியல. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் என்னோட எல்லா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல மூவியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டல் தன் திஸ் இஸ் உங்கள் மிஸ் தமிழ்ச்சி. பாய், டேக் கேர்.